ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் டென் சோஷியல் சயின்ஸ் யூனிட் ஃபைவ் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இந்த நைன்டீன் சென்ச்சுரி இதில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டோம் பாசி ரிஃபார்ம் மூமெண்ட் இந்த மிடில் ஆஃப் த நைன்டீன் சென்ச்சுரி த ரிஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் பிகேன் இன் மும்பை ஸோ இந்த பாசி ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து நைன்டீன் சென்ச்சுரியுடைய மிடில் அப்படின்னு சொல்லும்போது போது எயிட்டீன்ஸ் சரிங்களா எயிட்டீன்ஸ் ஃபிஃப்டிஸில் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்துன்ஜி நவ்ரோஜி ஃபர்துன்ஜி நவ்ரோஜி ஃபவுண்டட் த ரஹ்னுமாய் மச் தயாஸ்னன் சபா பாசிஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சபா ரஹ்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபாவை எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் இந்த ரஹ்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா சபாவை தான் பாசிஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ராஸ்ட் ஆஃப்டர்

தின்ஷா வாட்சா ஹூ பிளேட் எ பிக் ரோல் இன் த ஏர்லி காங்கிரஸ் ஸோ பெரம்ஜி மலபாரி அப்படின்ற ஒரு சைல்டு மேரேஜுக்கு அகைன்ஸ்டா சட்டமே இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்றாரு இந்த ஃபெரம்ஜி மலபாரி அப்படின்ற ஒரு சைல்டு மேரேஜ் வந்து தடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் சட்டமே இயற்றணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பார்சி கம்யூனிட்டியில இருந்து நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்களா அதில் முக்கியமானவங்க வந்து பெரோசா மேத்தா தீன்சா வாஷா போன்றவங்க வந்து இதில் இருக்க முக்கியமான தலைவர்கள் இவங்க வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து ஏர்லி காங்கிரஸில் உள்ள இவங்களுடைய ரோல் வந்து முக்கியமானதாக இருந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபாசி மூமெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் சீக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் பஞ்சாபில் அதிகமான ஆள்களை கொண்டது தான் சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் நிரங்காரிஸ் நிரங்காரீஸ் அண்ட் நாம்தாரிஸ் நிரங்காரிஸ் அண்ட் நாம்தாரிஸ் இது என்னன்னு பார்க்கலாம் அமாங் த சீக்ஸ் ஆஃப் பஞ்சாப் பஞ்சாப் டூ தேர் வேர் அட்டம்ஸ் டு ரிஃபார்ம் ஸோ பஞ்சாப்லேயும் இந்த சீக்ஸும் சில என்ன சொல்கிறது மறுமலர்ச்சிகளை ரிஃபார்ம் சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க பாபா தயால்தாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த நிரங்காரி மூமெண்ட் ஸ்ட்ரெஸ் த வர்ஷிப் ஆஃப் காட் அஸ் நிரங்கார் ஸோ இந்த பாபா தயால்தாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிரங்காரி மூமெண்ட் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை வந்து நிரங்கார் அப்படின்றாரு அப்படின்னா அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ரிவரன்ஸ் ரெவரன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் குருநானக் அண்ட் த ஆதிகரந்த் ஃபார்ம் த எஸன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு உருவமற்ற ஒரு கடவுள் ஸோ அதனால் எந்த சிலை வழிபாடும் கூடாது இந்த சிலை வழிபாடு தொடர்பான எந்த ஒரு சடங்குகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐலா ஐடியாலட்ரி அப்படின்றப்ப சிலை வழிபாடு தொடர்பான எந்த சடங்குகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்புறம் குருநானக்கோடைய தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆதி கிரந்த கிரகந்த் அப்படின்றது அவங்களுடைய புனித நூல் சரிங்களா சீக்கியர்களுடைய புனித நூல் அதனுடைய எசன்ஸ் அதனுடைய உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு குருநானக்கை தலைவராக ஏற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆதி கிரகத்தை வந்து அதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஹி ரிட்டரேட்டட் த ப்ராகிபிஷன் ஆஃப் மீட் ஈட்டிங் அண்ட் லிக்கர் கன்சம்ஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மீட் ஈட்டிங் அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது நான் வெ வெஜிடேரியனாக தான் இருக்கணும் நான் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு லிக்கர் கன்சம்ஷன் மது அருந்தக்கூடாது அப்படின்றதும் சொல்கிறாரு இந்த நாம்தாரி மூமெண்ட் நெக்ஸ்ட் இப்போ நிரங்காரி பார்த்துட்டோம் நிரங்கார் அப்படின்னா ஃபார்ம்லெஸ் உருவமற்ற ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னோம் இப்போது இந்த நாம்தாரி மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் த நாம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டட் பை பாபா ராம்சிங்ஸ் இந்த நாம்தாரி மூமெண்ட் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பாபா ராம்சிங் ஸோ இது வந்து யாரு நிரங்காரி வந்து பாபா தாஸ் நிரங்காரி வந்து பாபா தாஸ் இந்த நாம்தாரி வந்து பாபா ராம்சிங் வாஸ் சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் அமாங் சிக்ஸ் இவர் இன்னொரு சீக்கோடைய ரிலீஜியஸ் மூமெண்ட்டை சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததில்ல இன்னொரு முக்கியமான ஆளு தான் இந்த பாபா ராம் சிங் நாம்தாரிஸ் இன்சிஸ்டட் ஆன் வியரிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் சீக்கிசம் எக்ஸப்ட் த கிர்பான் ஸ்வால் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு சீக்கியர்களுக்குள்ள அடையாளங்களான இப்போ தலைப்பாக்கட்டு அந்த மாதிரி எல்லா அடையாளங்களையும் நம்ம வந்து நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா அதை உங்கள் உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எக்ஸப்ட் ஸ்வாட் அப்படின்னா நெற்பான் அப்படின்றப்போ அந்த வாலை மட்டும் வச்சுருக்கக்கூடாது மீதி எல்லா அடையாளமும் எப்பொழுதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அது மாதிரிலாம் முடி நல்லா நீளமாக வளர்க்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும் அவங்களுக்கு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு

ஸோ இந்தியாவில் எல்லா மதங்களும் வந்து அவங்கவுங்க மதத்தை வந்து பெருசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அதாவது சீர்திருத்தம் அதில் இருக்க தவறுகளெல்லாம் கலைஞ்சிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஆரிய சமாஜ் வந்து இந்து சமயத்தை மேலெடுத்து கொண்டு வராங்க அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் என்ன பண்றாங்க கிறிஸ்டியன் மதத்தை பரப்புறாங்க ஸோ அதுக்கு அப்போ சீக்கியத்தை பரப்புறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது சிங் சபா அப்படின்றத அமிர்த்சர்ல தொடங்குறாங்க இட்ஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு ரீஸ்டோர் த பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா சீக்கிசத்தை அதனுடைய கொள்கைகளை அதனுடைய புனித தன்மையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இட்

இந்த சிங் சபா தான் என்னது சீக்கிசத்தோடைய புனித தன்மையை வந்து நிலநாட்டணும்னு சொல்கிற சிங் சபா தான் என்னது ஆகுதுன்னா பின்னாடி தோன்ற அக்காலி இக்க இயக்கத்தோடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் ரன்னர் அப்படின்றப்ப முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட் பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு சீக்ஸோடைய ரிஃபார்ம் மூமெண்ட்டை பற்றியும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட നെക്സ്റ്റ് ടാപ്പിക്ക പാകലാം ഓക്കെ സ്റ്റൂഡ്സ് ദറ്റ്സ് ആൽ ടു ഡേസ് ക്ലാസ് താങ്ക് യു